கள்ளக்குறிச்சியில் மர்மமான முறையில் உயிரிழந்த பள்ளி மாணவி ஸ்ரீமதிக்கு நியாயம் கிடைக்க வலியுறுத்தியும், தனியார் கல்வி நிலையங்களில் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்தியும் மதுரை உயர்நீதிமன்ற வாயிலில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சண்முக பிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சண்முக பிரகாஷ், என்ன கோரிக்கைகளை வச்சு முன் வச்சு வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? வணக்கம் சையத் இப்ராஹிம். தனியார் கல்வி நிலையங்களில் குழந்தைகளுக்கு முது பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்தியும், தனியார் பள்ளிகளின் அராஜக பள்ளி மூடல் மற்றும் மிரட்டலை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வந்து திரளான வழக்கறிஞர் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது காவல்துறைக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையே வந்து வாக்குவாதம் ஏற்பட்டது. இது பற்றி தொடர்ந்து வழக்கறிஞர் கூறுகையில் வந்து தனியார் பள்ளிகளில் வந்து பாதுகாப்பை வந்து முழுமையாக வந்து உறுதிப்படுத்தணும், கள்ளக்குறிச்சி மாணவி இறப்பிற்கு வந்து அரசு வந்து முழு கவனம் செலுத்தி அதற்கு உரிய நிவாரணம் மற்றும் அதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து வழக்கறிஞர்கள் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து திரளான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டதுக்கும் காவல்துறையினருக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையே வந்து ஒரு சிறு வாக்குவாதம் நடைபெற்றது. இந்த வாக்குவாதத்தில் வந்து காவல்துறை துணை ஆணையாளர் தங்கதுரை வந்து வழக்கறிஞர்கள்ட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்து ஆர்ப்பாட்டத்தை வந்து முடிச்சு வச்சாங்க. சையத் இப்ராஹிம், பள்ளி மாணவி ஸ்ரீமதி மர்ம மரணத்துக்கு நியாயம் கேட்டு வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சண்முக பிரகாஷ்.